ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு ஒரு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்ன்றத பாத்தீங்கன்னா பிராங்க் வீடியோ தான் பார்க்க போறோம். அது யாருன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, அக்கா வந்து ஒரு டியூஷன் ஹேண்டில் பண்றாங்க. அந்த டியூஷன் பசங்களை தான் நம்ம வந்து பிராங்க் பண்ண போறோம். என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நீங்க வீடியோ பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நாங்க பிராங்க் வீடியோ எடுத்துட்டு தான் நாங்க வந்து இன்டர்வியூ எடுக்கிறோம். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் போய் வீடியோவை பாருங்க, நெக்ஸ்ட் அது எப்படி இருக்குன்றத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. A few minutes later. இருக்கிறது இதுக்கு மூணு ஒரு பிரச்சனை ஆன்சர் இவ்வளோதான் இருக்குது. அதை படிக்க முடியல. உங்க அக்கா வரல, பாப்பா வரல. என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. என்னக்கா சொல்லுக்கா, படி பிடிக்கியா? அந்த மாதிரி இல்லை, அதனால தான் கேட்குறேன், படி பிடிக்கியா? ஆ அப்படிலாம் இல்லைக்கா. வேற எப்படிக்கா? சரி, இப்போ நான் உன் இடத்துக்கு வந்துடுறேன். இதே தப்பு நான் பண்ணிட்டேன், நீங்கள் டீச்சராக இருக்கிறேன், என்ன பண்ணுறேன்? இல்லை ஒரு அப்டியூஷன் கவலை இருக்கிறேன்னா என்ன பண்ணுவேன்? ஆ சொல்லு, நான் பண்ணுறேன். அப்புறம் என்ன பண்ணணும் அது மட்டும் சொல்லு. சொல்லுமா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. சொல்றா சரி, பெரிய பிள்ளையாயிட்ட, படிப்ப, உங்க வேலையை நீ கரெக்டா இருக்கிறாள், அதனால உன இத்தனை நல்லா சீக்கா பண்ண. நானும் பாக்குற ஒரு வாரமே எனக்கு என்ன, வர உட்காடுற ஏதோ படிக்கிற, நீ மாதிரி கிளம்பி போற கேட்டா வாய திறந்தது இல்ல. அவ்வளவு அழகா வந்துடுவேன். என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா? என்ன பிரச்சனை போயிருந்த நீங்கள நீ என்ன பண்ணிருப்ப? மொழி நீ மொழி இது எனக்கு நான் கேட்கறது கரெக்டாக தானே கேட்குறேன்ப்ப அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும். பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா? மூணு ஆப்ஷன் தரேன். ஒன்று தோப்பு கறந்து மூடு, எழுபது தடவை வேணா சொல்ல மாதிரி, ஓகேவா? இல்லை அப்படின்னா அடி வாங்கிக்கோ, எழுபது தடவை வாங்கிக்கோ, ஓகேவா? அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? கீர்த்தி நீ சொல்லு. கீர்த்தி, இந்த அக்கா பண்ண தப்புக்கு என்ன பண்ணலாம்? அவங்க அம்மா கூட்டினா சொல்லிடுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. உங்க அம்மா கூட்டினாரியா? மூணு ஆப்ஷன் வந்து உங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். இல்ல அப்படின்னா எழுபது தடவை தோப்பு வரணும் கூட, இல்லைன்னா எழுபது தடவை அடி, எழுபது அடி பார்த்தல போட்டு கொடுத்து உங்க ஃப்ரெண்டே முதல் வருது அப்படின்னு சொன்னது அவனுக்கு கரெக்ட் தானே? நான் சொல்றது பாட்டு வராது, மற்ற டைமில் விட்டு பாரு, ஓடுற பாட்டுக்கு அப்படியே சீறி பாயும் பாட்டு, வா லைன்ஸ்லாம் அப்படியே தழும்பும், வாயில் கொட்டும் தாவரமாக. அப்படியே தனியாக பிரேக்கு மட்டும் விட்டு பாரு, பாடினே வருவாங்க. என்ன பாட்டது? புளி மாங்கா சொல்லுங்க. சிச்சிக்கா ஆ புளி மாங்கா சொல்லுங்க.
ஜெய விஷய ஏதோ நான் ஒழுங்கா சொல்லி தர மாட்டேன் நீ யோசிச்சு வைக்கிற அதுக்குள்ள என்ன பண்ணுன்ட்டு நீ ஏன் பனிஷ்மெண்ட் சொல்ற இப்ப நான் ஒழுங்கா சொல்லி தர மாட்டேனா நான் டியூஷனுக்கு போக மாட்டேன் வேற நீ சொல்லலாம் டெஸ்ட் வச்சா எழுதலாம் ஆ டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னா நான் குவஷன் சொல்லலாம் இல்லை கஷன் பண்ணலாம் இதானே ஏன் டியூட்டி நீ படிக்கிறியா இல்லையான்னு பார்க்கலாம் அதை தாண்டி நான் என்ன பண்ணும் லூஸ் ஆகிட்டதுனால உனக்கு புத்திமுத்தன் அதிகமாயிடுச்சு ஆ கூட சேர்ந்து ஆமாம்மா இதுன்னு இந்த கால்டி வரல ஏங்கிட்ட வேணாம் சொல்லும் போது ஆமாமா ஆமாமா நீங்க அம்மா கிட்ட சொல்ல இப்ப நான் அம்மாவை கூப்பிடுவேன் நீ சொல்ல அப்படியே அவங்க அம்மா சொன்னாங்க அப்புறம் ஏன்டா அவங்க அம்மா சொன்னாங்க தெரியலையா கிருஷ்ணா இவ சொன்னானு இவங்க அம்மா வந்து சொல்றாங்க தெரியலன்றான் கிளம்பு நான் ஒழுங்கா சொல்லி தரேன் பேக் டிக்கெட் கிளம்பு நான் வேணா என்ன சொல்லல அப்படி பண்ண பசங்க எனக்கு தேவையில்லை நான் ஒழுங்கா சொல் யார் நான் நல்லா சொல்லி தரேன் நினைக்கிறேன் யார் என்கிட்ட படிக்கிறாங்களோ அவங்க இருக்கட்டும் பேக் டிக்கெட் கிளம்பு கிளம்பிட்டு போடா நீங்க சொல்ல சேர்ந்துங்க எங்களுக்கு கண்டுக்கவே மாட்டேறாங்கம்மா நாங்கள் எப்போ டியூஷன் பண்ணாலும் தூங்கினே இருக்கிறாங்கம்மா கதை பேசினே இருக்கிறாங்கம்மா A few minutes later.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். பை.